ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மத்திய அரசின் ஒருமைப்பாடு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து வழங்கப்படும் தொகுப்புகளில் இன்று லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் குறித்த சில தகவல்கள். லடாக்கின் ஷியாம் பகுதியைச் சேர்ந்தவர் சோனம் போன்ஸ்டாக். 84 வயதுடைய இவர் லடாக்கின் சிறப்புகள் குறித்து பல்வேறு அரிய தகவல்களுடன் கூடிய 6 நூல்களை எழுதியுள்ளார். லடாக் மற்றும் திபெத், மங்கோலியா, பலூச்சிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளின் சிறப்புகள் மற்றும் அப்பகுதிகளின் வரலாற்று தகவல்கள் அவரது புத்தகங்களில் ஆதாரங்களுடன் இடம்பெற்றுள்ளன. லடாக் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கும் இந்த நூல்கள் மிகப்பெரிய அளவில் பலனளிப்பதாக அமைந்துள்ளன. லடாக் பகுதியில் மட்டும் 534 ஏரிகள் இருப்பதாகவும், ஆனால் அவை குறித்து மக்கள் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை என்றும், சோமோரிரி, பாங்காங், சோகார் உள்ளிட்ட ஒரு சில ஏரிகள் பற்றி மட்டுமே மக்கள் அறிந்திருப்பதாகவும் சோனம் போன்ஸ்டாக் கூறுகிறார். தமது 7வது நூல் தயாராக இருப்பதாகவும், இந்த ஆண்டில் அது வெளியாகும் என்றும் அவர் கூறுகிறார். லடாக்கில் உயரமான பகுதிகளில் அமைந்துள்ள ஏரிகள் தொடர்பாகவும், லடாக்கிற்கும் திபெத் உள்ளிட்ட பிற பிராந்தியங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகள் குறித்தும் தமது நூல் விரிவாக விளக்குவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மக்கள் 537 ஜீல் பத்தி பசங்க.